வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க 13,000 பேருக்கு நான் என்னோடய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். எதனால் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆகிருந்த ஒரு வீடியோவில் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. அது என்னென்னா, 45,000 to 65,000 டன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல 45 to 65 டன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கான மிஸ்டேக்கோட முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். அண்ட் டிபி ட்ரூப்ஸை நம்பி இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் கண்டிப்பான முறையில் நடக்காது. அண்ட் அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்லேயே நான் பின் பண்ணியிருக்கேன் உண்மையான வெயிட் என்ன அப்படின்னு. யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதுக்கான முழு பொறுப்பு என்னோடது தான். அண்ட் அந்த கப்பலோட சரியான வெயிட் வந்து 45,000 to 65,000 டன். ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த விதமான தவறுகளும் நடக்காது அப்படின்றத என்னோடய சைட்லேருந்து நான் வாக்குறுதியாக கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த 13,500 பேரும் என்னை மன்னிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் வட்டாரத்துலேருந்து வெளியான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம். நம்மள எல்லாருக்குமே தெரியும், தேஜாஸ் MK2 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், அப்புறம் AMCA அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ப்ரோக்ராம். இந்த ரெண்டும் தான் நம்மளோட ஃபியூச்சர் ஏர்ஃபோர்ஸோட ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ இப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்க இந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் ஒரு மேஜரான டிலே வந்திருக்கு. அது என்னென்னா, இந்த AMCA ப்ரோக்ராமில். ஸோ இந்த AMCA ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2030 இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஃபண்ட்ஸ் ப்ராப்பராக அலோகேட் ஆகலை அப்படின்றதுனால அது 2030 to 2035 எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃபைட்டர் ஜெட்ஸ் குவாட்ரன்ஸோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் அந்த நம்பர்ஸை நம்ம தேஜாஸ் MK2 வச்சு நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் நம்மளோட ஏர்ஃபோர்ஸில் இந்த சுப்பீரியரான 5th-gen டெக்னாலஜியை இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்ற நம்மளோட கனவுக்கு தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக IAF அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து என்ன, அந்த கருத்தில் உள்ள பிரச்சனைகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த MRFA கான்ட்ராக்டெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த MRFA அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, 4.5+ ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை கிட்டத்தட்ட 120 விமானங்கள் நம்மளோட IAF-ல இன்டெக்ட் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம MRFA டெண்டர்னு சொல்லுவோம். இந்த MRFA அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற விமானங்கள் தான். இந்த MRFA அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே பல வருஷமாக இழுபறியில் தான் இருந்துச்சு. இப்போது அதுக்கான முடிவை சொல்லியிருக்காங்க. இன்னும் கண்டிப்பான முறையில் 2 நம்ம இண்டக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ இந்த இண்டக்ஷன் ப்ராசஸில் இனிஷியலாக 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது IAF-லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட AMCA ஃபைட்டர் ஜெட் வர்றதுக்கு இன்னும் 13 ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட கேப்பை ஃபில்லப் பண்ணணும். அண்ட் நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற சைனீஸ் J20 அப்படின்ற ஒரு 5th-gen ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்காங்க. என்ன தான் அந்த 5th-gen ஃபைட்டர் ஜெட் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும், அது 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் டெக்னிக்கலாக நம்ம அவங்களோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 5th-gen ஃபைட்டர் ஜெட்டையாவது நம்மளோட IAF-ல இன்டெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உலகத்தில் எத்தனை 5th-gen ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது? உலகத்தில் மொத்தம் 3 நாடுகள் கிட்ட தான் 5th-gen ஃபைட்டர் ஜெட்ஸே இருக்குது. ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இந்த 3 நாடுகள்லேருந்து நம்ம சைனாவையும் ரஷ்யாவையும் ரூல் அவுட் பண்ணிடுவோம். ஏன்னா சைனா நமக்கு அந்த டெக்னாலஜியை தரப்போகிறது இல்லை. ரெண்டாவது ரஷ்யா. ரஷ்யா கிட்ட என்ன தான் 257 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5th-gen ஃபைட்டர் ஜெட் இருந்தாலும், அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரஷ்யா கிட்ட இல்லை. ஸோ நம்ம இப்போதைக்கு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்களால அந்த 5th-gen ஃபைட்டர் ஜெட்ஸை டெலிவர் பண்ண முடியாது நம்மளுக்கு. அண்ட் ஏற்கனவே இந்த 257 அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்னும் ப்ரூவ் பண்ணி காட்டலை. இந்த ரெண்டு விஷயங்கள்னால நம்ம ரஷ்யாவையும் சைனாவையும் ரூல் அவுட் பண்ணுறோம். கடைசியாக நம்மக்கிட்ட யார் இருக்கா அப்படின்னா, US மட்டும்தான். இந்த US கிட்ட மொத்தம் 2 5th-gen ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது. ஒன்று F-22 ராப்டர், இன்னொன்று F-35 லைட்னிங். இந்த F-22 ராப்டர் அப்படின்னு சொல்கிற விமானத்தை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த F-22 ரூல் அவுட் பண்ணிடலாம். கடைசியாக இருக்கிற ஒரே விமானம் உலகத்தில் நம்ம வாங்கக்கூடியது என்னென்னா, F-35 விமானம் தான். இந்த F-35 அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு 30-40 விமானங்களை நம்மளோட IAF-ல இன்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட IAF-லேருந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 30-40 விமானங்களை நம்ம இன்டெக்ட் பண்ணாலும் அது நமக்கு ஒரு பெரிய தலைவலி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த விமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஹை மெயின்டெனன்ஸ். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரஃபேல நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15-19,000 செலவாகும் ஒரு மணி நேரத்துக்கு. அண்ட் இதே இது இந்த F-35 விமானங்கள் கிட்ட வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $32,000 ஒரு மணி நேரத்துக்கு நம்ம செலவு பண்ணணும் இந்த விமானங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஆப்ரேஷனலாகவும் இந்த விமானம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த விமானத்தோட மெயின்டெனன்ஸ், என்ஜினில் இருக்கிற டர்பைன்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த டர்பைனில் இருக்கிற கோட்டிங்னால டர்பைனுக்குள்ளே இருக்கிற ஃபேன் சீக்கிரமாகவே கிராக் ஆயிடுது. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவை அந்த விமானத்தை சர்வீஸ் பண்ணுறப்ப அந்த விமானத்தில் இருக்கிற டர்பைன் ஃபேன்ஸை நம்ம மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். இதை இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பைக்கோ காரோ வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு தடவை அந்த பைக்கோ காரோ ஜென்ரல் சர்வீஸ் விடுறப்ப அந்த கார் பைக்கில் என்ஜின் ஆயில் மட்டும்தான் மாற்றுவீங்க. ஆனால் இதே இது அந்த கார் பைக்கில் என்ஜின் ஆயிலை மாற்றுறதோடு இல்லாமல் அந்த காரில் இருக்கிற பிஸ்டனையும் போரையும் மாற்றணும் அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த ஃபைட்டர் ஜெட்டில் உள்ள பிரச்சனையும்.
ஏற்கனவே கொரியாவில் F-35 விமானத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணதில் அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இந்த விமானம் கண்டிப்பாக ஒரு கேப்பபிளான விமானம் தான், ஆனால் இந்த விமானத்தை நம்ம பயன்படுத்துறதுல பாதி நேரம் இந்த விமானம் சர்வீஸில் தான் இருக்குது, இந்த விமானம் யாரில் இல்லை அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விமானத்தை அவங்க வாங்குறப்ப போயிங் நிறுவனத்தால் சொன்ன விஷயம் என்னென்னா, 71% இந்த விமானம் காம்பேட்டில் இருக்கும், பாக்கி 29% இந்த மெயின்டெனன்ஸில் இருக்கும் அப்படின்னு, அதோட மொத்த லைஃப் டைமில். ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட 45% தான் இது காம்பேட்டில் இருக்குது, மிச்சம் 55% இது சர்வீஸில் தான் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது கொரியா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் F-35 விமானத்தை வாங்குறது தான். அப்படி நம்ம F-35 வாங்கினாலும் அதுலேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் இந்த F-35 யூஸ் பண்ணுற எல்லா நாடுகளோட முடிவு என்ன அப்படின்னா, இந்த விமானம் என்ன தான் சர்வீஸில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த விமானம் பாதி நேரம் ஷெட்டில் நின்னாலும் சரி, இந்த விமானம் ஒரு ஹைடெக்கான ஒரு வெப்பன், இந்த வெப்பனை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரிக்கிட்டே ஃப்ளைட் இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த விமானத்தை நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படி யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட IAF பட்ஜெட்டில் ஒரு பெரிய பங்கை இந்த விமானத்துக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால் IAF தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 5th-gen ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக நம்ம 4.5th-generation ஃபைட்டர் ஜெட்டான ரஃபேலை வாங்குவோம். இந்த ரஃபேலை வச்சு கண்டிப்பான முறையில் J-20 நம்மளால் டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும். அண்ட் நம்மளோட உள்நாட்டிலேயே இந்த Su-30 அப்படின்ற விமானத்தை அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த Su-30 விமானம் தான் நம்ம ஏர்ஃபோர்ஸோட பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாக இந்த Su-30 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட Su-30 அப்கிரேட் பண்ணலாம், அண்ட் நம்ம ரஃபேல்ஸை வாங்கலாம். இதை வச்சு நம்மளால் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை டேலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டில் எந்த கருத்தை நம்மளோட IAF கடைசியாக முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம MRFA டெண்டர் சைன் ஆகி இண்டக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ என்னோட கருத்தாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த F-35 அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட ஏர் சுப்பீரியாரிட்டியை தாண்டி அது நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணும். ஸோ இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் மூலமாக அந்த விமானத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ரஷ்யன் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் அமெரிக்கன் டெக்னாலஜிஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ரேடார் சிஸ்டம்லேருந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரஷ்யன் இல்லைனா இந்தியன் தயாரிப்புகள். பட் இந்த F-35 நம்ம நெட்வொர்க் சென்ட்ரிக் முறையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லா வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மையும் நம்ம அமெரிக்கன் ஸ்டாண்டர்டுக்கு இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா அது இன்னொரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சா தான் 100% இந்த F-35 எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு IAF வந்து இந்த 4.5th-generation ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறது தான் நல்லது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் இராணுவ வல்லுநர்கள் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க, ஒருத்தரோட கருத்து F-35 வாங்கணுன்றது, இன்னொருத்தரோட கருத்து F-35 பதிலாக ரஃபேல்ஸையும் சூப்பர் சூக்காய் ப்ரோக்ராம்லையும் கவனம் செலுத்தணும் அப்படின்றது. அண்ட் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றனர். இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிவி டிவன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.